அண்மைச் செய்தி டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. சோனியா, ராகுல், பிரியங்கா மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அதில் பங்கேற்றுள்ளனர். 5 மாநில தேர்தலில் தற்போது காங்கிரஸ் படு தோல்வியை சந்தித்தது. இந்நிலையில் காங்கிரஸ் காரிய கமிட்டியானது தற்போது அந்த கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் சோனியா காந்தி, ராகுல், பிரியங்கா மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் தற்போது இந்த காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டமானது தற்போது டெல்லியில் தொடங்கியிருக்கிறது. 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் ஆனது வரலாறு காணாத அளவிற்கு படு தோல்வியை சந்தித்தது. இந்நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து 3 மாநிலங்களில் இருந்து 2 மாநிலமாக காங்கிரசினுடைய ஆளும் மாநிலங்களினுடைய எண்ணிக்கை இந்த 5 மாநில தேர்தலில் எதிரொலித்தது. இதன் காரணமாக தற்போது டெல்லியில் காங்கிரஸ் காரிய கமிட்டியானது கூட்டம் தொடங்கியிருக்கிறது. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றிருக்கின்றனர். 5 மாநில தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து இதில் வாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ராகுல், பிரியங்கா தங்களது பொறுப்புகளில் இருந்து ராஜினாமா செய்வதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் அது தொடர்பாக தற்போது டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. 5 மாநில தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து இதில் வாதிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் ஆனது வரலாறு காணாத ஒரு தோல்வியை வந்து தழுவியது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தேர்தல் தோல்வி குறித்து காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் வாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் நமது செய்தியாளர் மதியழகன் உள்ளார். மதியழகன், வணக்கம். தற்போது காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய கூட்டமானது தொடங்கியிருக்கு. இதுல என்னென்ன மாதிரியான முக்கிய விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு? விரிவான விவரம். காங்கிரஸ் கட்சியின் முடிவெடுக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பாக காரிய கமிட்டியினுடைய கூட்டமானது டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய இடைக்கால தலைவர் சோனியா காந்தி தலைமையில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி காரிய கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் 57 பேர் மொத்தம் அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. முக்கியமாக G23 தலைவர்கள், அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக அணியில் இருக்கக்கூடிய தலைவர்களில் முக்கியவரான குலாம் நபி ஆசாத் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார். மற்றபடி பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, அம்பிகா சோனி உள்ளிட்ட பல மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். சிதம்பரம், காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் என பலரும் இருக்கிறார்கள். குலாம் நபி ஆசாத்தும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக நடைபெற்று முடிந்த 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தோல்வி குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் ஒரு முக்கிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படாத சூழலில் அது தொடர்பாகவும் முடிவெடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதியில் காங்கிரஸ் கட்சிக்கான புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த உள்கட்சி தேர்தல் விவகாரம் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படுகிறது. முக்கியமாக இந்த தோல்விகளுக்கான காரணம் என்ன, யார் பொறுப்பு உள்ளிட்டவை தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தலைவர் தொடர்பான தேர்தல் தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நேரு குடும்பத்தை சாராத ஒருவரை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. G23யும் அதே விஷயத்தை வந்து வலியுறுத்தினதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. அது பற்றியும் சொல்லுங்க. தலைமையை பொறுத்த வரைக்கும் 2019 ஆண்டு தலைவர் பொறுப்பில் இருந்து ராகுல் காந்தி விலகினார். அதன் பிறகு இடைக்கால தலைவராக சோனியா காந்தி நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அவருக்கும் இடைக்கால தலைவராக சோனியா காந்தி இருந்து வரக்கூடிய நிலையில் அவரது உடல்நல காரணமாக அவரும் மும்பை போன்று தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்டவைகளில் நேரடியாக ஈடுபட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து வரக்கூடிய நிலையில் கட்சிக்கு ஒரு நிரந்தர தலைவர் வேண்டும், அது யார் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று G23 தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் நேரடியாக நேரு காந்தி குடும்பத்தை அல்லாத வேறு யாரேனும் வர வேண்டும் என்று அவர்கள் நேரடியாக எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. அதே போல அவர்களை விருப்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக முறைப்படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், உட்கட்சி தேர்தல் நடத்தி அதன்படி ஒரு தலைவரை அறிவிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்நிலையில் வெளியான தகவலின் அடிப்படையில் இன்றைய காரிய கமிட்டி கூட்டத்தில் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் கட்சி பொறுப்புகளில் இருந்து தொடர்பாக தங்களது ராஜினாமா கடிதத்தை வெளியிடுவார்கள் என்ற ஒரு தகவல் வெளியானது. ஆனால் அதுக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அது தொடர்பாக விவாதிக்கப்படும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தலைவர், நிரந்தர தலைவர் தேவை. அது தொடர்பாக நிச்சயம் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. குலாம் நபி ஆசாத் G23 தலைவர்களில் முக்கியமான நபர் குலாம் நபி ஆசாத், அவர் பங்கேற்று இருக்கிறார். அவர் தனது கருத்தினை தெரிவிப்பார். அதன் தொடர்ந்து பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு இது தொடர்பாக ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படும். 5 மாநில தேர்தலில் தோல்வி காரணமாக தற்போது டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் காரிய கமிட்டியானது கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.